ஹாய், திஸ் இஸ் கலாட்டா குரு. மதராசியோட 50th anniversary-ய உங்க கூட நாங்க செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோங்க. எங்க நடக்க போகுது, என்னைக்கு நடக்க போகுது, என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சீக்கிரம்னா அப்டேட் பண்றேன். அதையே நாங்க உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் தெரியுங்களா? எப்பவும் நாங்க சொல்றதாங்க, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. சண்டைகள்லாம் வரும், ஆனா அதுக்காக நாங்க என்னைக்குமே பிரேக்கப் பண்ணணும், பிரேக்கப் பண்ண போறேன் அப்படிலாம் நாங்க யோசித்ததும் கிடையாது, அதை பத்தி பேசுனதும் கிடையாது. படி அவன் வந்துட்டான். ஏய் சார், உட்காரு. நானும் கயலும் திருச்சிக்கு போற ஃப்ளைட் டிக்கெட்டை நீ யாருக்கு அனுப்புன? சார், நான் யாருக்கும் அனுப்பல சார். டேய், நீ யாருக்கு அனுப்புனான்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா சொல்லு சார். ஆக்சுவலா, ஹலோ, ஒன் செகண்ட், நான் பேசிட்டு வருவேன், நீ சொல்ற. ஓகே சார். ஹே சார், நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன்ல, கேன்சல் பண்ண டிக்கெட்டை டிலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போட டிக்கெட்டை உன் பாஸ்க்கு அனுப்ப சொன்னேன். அப்புறம் எதுக்குடா கேன்சல் பண்ண டிக்கெட்டை கையிலோட லவ்வருக்கு அனுப்புனேன்? சார், நான் அனுப்பலை சார். டேய், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த டிக்கெட் உன் சிஸ்டமில் தான் இருந்தது, பொய் சொல்லாமல் உண்மையை சொல். டேய், உன் பாஸ்கிட்டலாம் சொல்ல மாட்டேன், சொல். நான் தான் சார் அனுப்பினேன். எதுக்கு? கையில் தான் அந்த பையனை ஏமாத்துறாங்களே சார், அதான் அமிச்சேன். அவனை ஏமாத்தினான், உனக்கு என்ன, நீ என்ன கையில் லவ் பண்ணுறியா? லவ்வெல்லாம் இல்லை சார். அப்புறம் அவளை எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கும், ஆனால் எப்போ என் கடையில் வேலை பார்க்குற பையனை லவ் பண்ணான்னு தெரிஞ்சுதோ அப்போவே என் ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் அவன் கம்மின்னு நான் பேசுறதே விட்டுட்டேன் சார். தான் பேசுது இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்குடா கேன்சல் பண்ண டிக்கெட் அவனுக்கு அனுப்புனேன்? சார், அந்த பையன் என் சட்டையெல்லாம் பிடிச்சி ரொம்ப ஓவராக பண்ணிட்டான், அதான் அவனை எதனா பண்ணணும்னு இவளுக்கும் அவனுக்கும் சண்டை வரணுன்றதுக்காக தான் சார் அமிச்சேன். சரிரா சரிரா, எனக்கு புரியுது. உன் பாஸ்கிட்ட டிக்கெட் மேட்டர் நான் பேசிக்கிறேன். சரி சார். வீடியோ பார்த்தியாடா சார்? கையலும் குருவோட வீடியோ பார்த்தியா? பார்த்தேன் சார். உனக்கு திருச்சியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே? ஆமாம் சார். அவங்களாம் பார்த்துருப்பாங்களே? கண்டிப்பாக பார்த்துருப்பாங்கன்னு தான் சார் நினைக்கிறேன், நானே காலேஜ் குரூப்பில் தான் வீடியோவை பார்த்தேன். ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, கையல் திருச்சி தானே, அந்த வீடியோவை அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு அவங்க மாமா சென்னைக்கு வந்துட்டுருக்காரு, ஆனால் அவள் தான் மாட்ட மாட்டாளே. ஏன் சார்? ஆமாடா, அவங்க ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பாஸுக்கு கையில் கால் பண்ணி 3 days லீவ் வேணும் கேட்டிருக்கா, அப்புறம் எப்படி மாட்டுவா? டேய் சார், நீ கையில் மேலே உள்ள காண்டால அவள் இருக்கிற இடத்த அவங்க மாமாவுக்கு தெரியுற மாதிரி பண்ணிடாத. அவங்க மாமாவுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அந்த குருவை அடித்து கையில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. புரியுதா? புரிஞ்சுது சார். இருங்க, நான் பார்க்குறேன், நீங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்க.
என்னடா தம்பி, தண்ணி கேன் போட வந்தனா? தண்ணி கேன் போட வந்திருக்காங்க ப்ரோ. அப்படியே வச்சுட்டு போக சொல்லுங்க. வச்சிருப்பா. எம்டி கேன், எம்டி கேன் கேட்குறாங்க ப்ரோ. அப்புறம் தரேன்னு சொல்லுங்கள் ப்ரோ. அப்புறமா கடையில் வந்து குத்துறாங்களாம்ப்பா. சரிங்கண்ணா. ப்ரோ, உங்களுக்கு தண்ணி கேன் வாங்கிறது வேறு நேரமே கிடைக்கலையா? நான் நேத்தி சொன்னது ப்ரோ, அவனுக்கு எப்போ வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? எத்தனை கேன் ஆர்டர் பண்ணீங்க? நான் ஒன்று தான் ஆர்டர் பண்ணேன். அப்போ இப்போ பில் அடிக்கிறது தெரியல. டே ஹரி, நீ எங்கடா இங்க? ஒரு மாசம் முன்னாடி வரையும் நான் தானே இந்த வீட்டில் இருந்தேன். என்ன பார்த்து இப்படி கேட்கறேன்? ஹரி ப்ரோ, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தானே அவன்தான். ஏன் மச்சா அப்படி பேசுன? டேய், நான் தான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கல, ஊர்லேருந்து ரெண்டு பேர் ஓடி வந்துட்டு சென்னையில் தங்கிறதுக்கு வீடு கேட்டாங்கன்னு. ஆமாம், அது இவங்க ரெண்டு பேரும் தான். ஓ, அவங்க இப்போ இங்கே தான் தங்கியிருக்காங்க. இவங்க பேசின ஒரு வீடியோவில் திருச்சியில் இருக்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்துட்டு இவங்க சென்னையில் தான் இருக்காங்க தெரிஞ்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே இப்போ சென்னை கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அதான் வீட்டை விட்டு வெளில போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நீ டக்குன்னு வந்து காலிங் பெல் அடிக்கும், யாரும் தெரியாமல் எல்லாருமே பயந்துட்டோம். அதாண்டா அப்படி சொன்னேன். ஆமாம் மச்சான், நேற்று நைட்டு கூட பஸ்ஸில் வரப்ப இவங்க வீடியோ தான் பார்த்தேன். இதே ட்ரெஸ்ஸில் தானே பேசியிருந்தீங்க? ஆமாம். ஏன் ப்ரோ, நீங்களே ஊரை விட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க? ப்ரோ நான் சரி அதை விட்றா, அவங்க எதாவது தெரியாமல் பண்ணிட்டாங்க. நீ என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்க? இல்லை மச்சான், ஆஃபீஸில் லேப்டாப் சப்மிட் பண்ணால் தான் ஃபைனல் சப்மிட் பண்ணுவாங்க, அதான் வந்தேன். அதுக்கு ஆஃபீஸ் போகாமல் இங்கேயா வந்தேன்? இல்லை, ஹவுஸ் ஓனர் கிட்ட அக்ரிமெண்ட் கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே என் ட்ரெஸ்ஸும் என் ஒய்ஃப் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போகலான்னு. எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல? இல்லை மச்சான், ஆஃபீஸ் போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு ஈவினிங் உன் கூட தானே பிளானு. திடீர்னு அவசரம் கால் பண்ணி அவசரமாக வரசனார், அதான் வந்தேன். சரி ஓகே. ப்ரோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க சென்னைக்கே வந்தாலும் மெயினான இருக்க ஏரியா தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. இது சென்னைக்குள்ளே இருக்க ஏரியா, அவங்க வரத்துக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் கவலையே படாதீங்க, தைரியமாக இருங்க. ம், ரியா வீடு மச்சான், டைம் ஆயிடுச்சு, ரெஃப்ரெஷ் ஆகவா? கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா? என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, அதான் இங்கேயே ரிஃப்ளெக்ஸ் ஆகிட்டோமான்னு கேட்குறான். ப்ரோ என்ன எப்படி கேட்குறீங்க, இது உங்கள் வீடு தானே? ப்ரோ அது அப்போ ப்ரோ, இப்போ இது உங்கள் வீடு, நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க. ப்ரோ நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக இருக்கோன்னா அதுக்கு நீங்களும் தானே ப்ரோ காரணம். போங்க, போய் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே மச்சான், நான் ரெஃப்ரெஷ் ஆகுறேன். ம், சரிடா. ஏய், சொல்லு சார். யாருக்கு அனுப்புன? பட்டி இப்போ தான் என்கிட்ட சொன்னான், அவன் டிக்கெட் ஏதோ மாற்றி அனுப்பிட்டான். நீ ஃப்ரீயாக விடு. ஏய், இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸோட ஃபைலை மாற்றி அனுப்பிட்ட ப்ராஜெக்டே கேன்சல் ஆகிடும். பார்த்து இருந்துக்க. சாரி சார், இனிமேல் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே சார். ம், கிளம்பு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டேய் சார், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். ம், ஓகே சார். ப்ரோ அல்ல இல்ல ப்ரோ, நீங்க வேற, எனக்கே அல்ல இல்ல ப்ரோ. இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு யார் வந்து வெளிலடிச்சாலும் இப்படி தான் இருக்கும் போல், ரெடியாக இருந்துக்கோங்க. என்னாச்சு ப்ரோ? ஃபோன் காலுக்கெலாம் பயப்படுறேன் ப்ரோ. நான் இருக்கேன்ல, தைரியமாக இரு. சொல்லு பிரபா. அச்சா, குரு கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் உன் கூடயா இருக்காரு? ஏன்டா என்னாச்சு? இல்லைடா,
அவரை தேடி ஆள் வந்திருக்காங்க. என்னாச்சு ப்ரோ? கயலோட மாமா உங்களை தேடி நீ வேலை செஞ்ச இடத்துக்கே போயிட்டாராம். ஏதோ ஒன்று சொல்லி சமாளிங்க ப்ரோ. ரபா ஃபோன் ஸ்பீக்கர் இருக்கா? இல்லைடா சொல்லு. நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ. உனக்கே ஆல்ரெடி தெரியும்ல, அந்த வீடியோ பார்த்து தான் கயலோட மாமா அங்கே வந்திருக்காரு. அவர் வேலை செய்கிறாரான்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார், இப்போ சைலன்ட் மட்டும் சொல்லிடு. எப்படி அவனுங்களுக்கு நான் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சுது? ஒரு வேலை நீ சொன்ன மாதிரி பீச்சில் அவன்கிட்ட ஃபோட்டோ கேட்டது, அப்போ நான் வேலை பார்க்குற ரிசப்ட்க்கும் அவன் வந்தான்ல, அவங்க மாமாவோட ஆளாக இருப்பானோ? டேய் வந்திருக்குது கயலோட மாமாலாம் இல்லை, அப்புறம் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பொண்ணா? பொண்ணா ப்ரோ, உங்களை தேடி ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கான். என்ன தேடி ஒரு பொண்ணா? மல்லிகாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அச்சா அந்த பொண்ணு பேர் என்ன? ஒரு நிமிஷம் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? மல்லிகா. மல்லிகான்னு சொல்கிறாங்க. மல்லிகா ப்ரோ, சூப்பர் மார்க்கெட் என் கூட வேலை பார்க்குறோன்னு நான் சொன்னேன், அன்றை கூட நீங்கள் க்ரௌண்டில் பார்த்தீங்களே அந்த பொண்ணு ப்ரோ. ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்களேன். ஒரு நிமிஷம் ரா ப்ரோ, அந்த பொண்ணுகிட்ட ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்களேன். ஆ ஒரு நிமிஷம் ப்ரோ, இந்தாங்க. ஹலோ மல்லிகா. ஹலோ குரு. என்னாச்சு திடீர்னு கடைக்கு வந்திருக்க? இல்லை குரு, நேத்தே உன்னை பார்க்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் ஏபி ஆஃபீஸ்லேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சா, அதான் பார்க்க வர முடியல. இன்னைக்கு ஹாஃப் டே எனக்கு லீவுடா, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். உனக்கு ஃபோன் கூட பண்ணேன், ஆனால் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துச்சா, அதான் நானே கடைக்கு வந்துட்டேன். இல்லை நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் என்னாச்சுடா? ஒரு ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும், அதுக்கப்புறம் நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீ கடையிலேருந்து மொதல் கிளம்பு. டேய் சொல்லுடா. கிளம்புன்னு சொல்கிறேன்ல. ம், சரி குரு, பத்திரம். சரி அவட்ட ஃபோனை கொடு. ஹலோ ப்ரோ, அவள் என் கூட சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்த பொண்ணு தான். ஓ அப்படியா? சரி சரி ப்ரோ. ஒன்றும் இல்லை, நான் தான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கையில் வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா சந்திர சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தான்னா இப்போ வேலை பார்க்கல, எனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்க ப்ரோ. ப்ரோ வேறு யார் வந்தாலும் பேசி சமாளிச்சிருப்பேன், ஒரு பொண்ணு வந்தாங்களேன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். கவலையே படாதீங்க, உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். ம், பாய். என்னாச்சு ப்ரோ? டே எதுக்குடா மல்லிகா உன்னை தேடி அங்கே வந்தாலாம்? நான் தான் நேற்று அவளுக்கு கால் பண்ணிலாம் சொன்னேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வான்னு சொல்லி லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சேன். இன்றைக்கி அவளுக்கு லீவு போல், அதான் வந்திருக்கா. நான் கூட உங்கள் மாமா நினச்சிட்டு பயந்து. மச்சான் நான் கிளம்புறேன்டா. ஓகே மச்சான், நான் ட்ராப் பண்ணவா? வேணாம் மச்சான், கேப் புக் பண்ணியிருக்கேன், வந்துடுச்சு. சரிடா. ப்ரோ சேஃபாக இருங்க. ஆ ப்ரோ, யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்கல்ல ப்ரோ? நானும் லவ் மேரேஜ் தான், உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், பயப்படாதீங்க, நம்பலாம். தேங்க்ஸ் ப்ரோ. வரமாச்சான் ப்ரோ, அவன் நம்ம பையன் ப்ரோ, நம்பலாம். ம், சரிங்க ப்ரோ, நானும் அப்படியே கிளம்புறேன். எதனா ஒன்றா நான் ஃபோன் கொடுத்துல அதில் கால் பண்ணுங்க. ஆ ப்ரோ, நான் திரும்பி வந்தால் கால் பண்ணுவேன். காலிங் பெல்லோ கதவோ தொட்டினா நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க, துறக்காதீங்க. ம், சரிங்க ப்ரோ. சரி ப்ரோ, நான் போய் லாக் பண்ணிட்டு வரேன். ஹலோ. டேய் என்னடா அதிசயமா கால்லாம் பண்ற? நீலாம் பண்ண மாட்டியே மச்சான். நான் ஒரு பொண்ணோட போட்டோ உனக்கு அனுப்பியிருக்கேன். ஆ, அவ நம்ம காலேஜில் சரவணன் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்ல. ஆமாம், அவன் ஃப்ரெண்டோட லவ்வர் தான், லவ் பண்ணி ஓடி போயிட்டான். அவங்க வீட்டு நம்பர் எனக்கு உடனே வேணும், கொஞ்சம் பார்த்து அனுப்பு மச்சான்.
இரு ஃபோட்டோ பார்க்குறேன். டேய் மச்சான் சொல்றா, அந்த பொண்ணோட மாமா பையன் எங்கள் கிரிக்கெட் டீம் தாண்டா. சூப்பர்ரா, எனக்கு உடனே வேணும், அனுப்பு. இரு நான் பசங்கிற நம்பரை வாங்கி அனுப்புகிறேன், நீ வை. சரிடா. படி இவனுச்சு எதுக்கு பிளான் பண்ண? ஃப்ளைட் டிக்கெட் மேட்டர்லேயே ஒரு யூஸ் எல்லாம் போயிடுச்சுல, இந்த வாட்டி நம்மளே எதனா பண்ணியிருந்துருக்கலாம்ல. படி டிக்கெட் விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அந்த வீடியோ வெளில வந்ததுனால்தான் டைவர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த டிக்கெட் விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலும் நம்ம தான் இன்வால்வ் ஆகிருப்போன்னு அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இந்த விஷயத்தில் சான்ஸே இல்லை, அப்படியே மாட்டினாலும் அவன்தான் மாட்டுவான். நம்ம சேஃப், அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் மாட்டிக்க மாட்டோன்னு பிளான் போட்டதை நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ஈஸியாக முடிச்சிட்டோம். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. அப்புறம் என்ன படி? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு வேலை பெண்டிங்கில் இருக்கு, நான் போயிட்டு அதை முடிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா கால் பண்ணு. கண்டிப்பா படி, வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு கால் பண்றேன். வெயிட் பண்றேன். பாய் பாய். தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்து விட்டேனே, இப்ப என்ன பண்றது? இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. நம்ம சென்னை ஓடி வந்ததுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு கிடைக்காம எங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்போ வீடு இருக்கு. ஆனா நீ ஃபேக்டரி ஆபீஸ்ன்னு சுத்திட்டு இருக்க, நானும் வேலை அது இதுன்னு சுத்திக்கிட்டே இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாளாச்சும் இந்த வீட்டில் ஒன்றா இருந்திருக்கோமா? ஆனால் இப்போ ரெண்டு நாள் இருக்க போகிறோமா இல்லை எத்தனை நாள் இருக்க போகிறோன்னே தெரில. ஆனால் வீட்டுக்குள்ள அப்படி ரெண்டு பேரும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்க போகிறோம். டீ ஹாப்பியாவா? ஆ, நானே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயத்தில் இருக்கேன். ஹாப்பியாக இருக்கலாங்கிற எதுக்கு பயம்? இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்கோங்கிறது கன்ஃபார்மாக உங்கள் மாமாவுக்கு தெரிய சான்ஸே இல்லை. அவர் சென்னை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திருச்சிக்கே போக போகிறாரு. நம்ம இங்க இருக்கிறது நம்ம ஆளுங்களை தவிர வேற யாராவது ஒருத்தருக்கு தெரியும்னு சொல்லு. அப்புறம் இதுக்கு தேவையில்லாம பயந்துட்டு இருக்க, என்னமா தைரியமா இரு. நான் பார்த்தேன் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எங்க மாமா நீ வேலை பாக்குற இடத்துக்கு வந்துட்டான்னு சந்திரு அண்ணா சொன்ன உடனே நீ எப்படி பயந்த? நான் பயந்தானா? ஹே, நான் உங்க மாமாவை நினைச்சு பயந்த நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீ பயந்துடும் நினைச்சுதான் நான் பயந்துட்டு இருந்தேன். அது உனக்கு பாக்குறது உங்க மாமா நினைச்சு பயப்படுற மாதிரி இருந்திருக்கு. இங்க பாரு, சந்துரு கால் பேசுனால தான் நான் உன்னையே பயப்பட விட்டேன். இதே அந்த காலம் நான் டைரக்டாக பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இவ்வளவு சீனே கிடையாது. சும்மா ஏதாவது பேசாத குரு. சரி விடு, சும்மா எதுக்கு பேசிக்கிட்டு, தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்டா? ஆமா, யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலாமா? யூஸ்ஃபுல்லாக என்ன என்ன சொல்லலாம்? சாரி கட்ரியா. சாரியா எதுக்கு? நம்ம சென்னைக்கு ஓடி வந்த அன்னைக்கு நீ சாரி கட்டினால எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா? அதை நான் ரசிக்கிறதுக்குள்ளேயும் அன்னைக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைல்ல, இது நம்ம வீடு, கட்டிட்டு வாயன், உன்னை அப்படியே ரசிச்சுக்கிறேன். நான் சாரி கட்டுற நேரமாக பார்த்து யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறது? யார் வருவா?
சந்துரு தான் வீட்டுக்கு போயிட்டாப்ல, வந்தா அந்த ஹரி தான் வருவாரு. அவர் வரதான்டா பிரச்சனையே. அவர் வரதுல என்னடி பிரச்சனை? குரு என்கிட்ட தான் சாரியே இல்ல இல்ல கட்டினா அவரோட வைஃபோட சாரி தான் எடுத்து கட்டணும். ஆமாம்ல, மற்ற எல்லா ட்ரெஸ்ஸுமே உன்னோடது வாஷ் பண்ணிருக்கு, அதான் அர்ஜென்ட்டுக்கு உங்கள் ஒய்ஃபோட சாரி கட்டணும்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறாரு? அப்போ சந்துரு அண்ணன் வந்தா? சந்துரு வந்தால் கால் பண்ணுவான்ல, அப்போ நீ உடனே ட்ரெஸ்ஸும் போயிட்டு உன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ. பிளான் எல்லாம் ஓகே தான். நீ எதுக்கு என்ன சாரி கட்ட சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு உன் பர்த்டே அன்னைக்கு என்ன சொன்ன? இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் நீ என் மேல ப்ராமிஸ் எல்லாம் பண்ணல. ஏய், நான் பண்ண சத்தியத்தெல்லாம் நான் மீற மாட்டேன், அதெல்லாம் நான் கடைபிடிப்பேன். ஏதோ சாரியில பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்பியேன்னு பாக்கலான்னு கேட்டேன். ஒரு வாட்டி தானே சாரி கட்டிட்டு வாடிங்கிறேன், ஓவரா பண்ற? சாரியும் கட்ட வேணாம், ஒன்றும் கட்ட வேணாம், போ. சரி ஓகே. சும்மாதான் ரோசப்பட்டேன், ஒரே ரோட்டி சாரி கட்டிட்டு வாயன் ப்ளீஸ் டி. சரி ஓகே, கட்டிட்டு வர. ஆனா இங்க இல்ல, அங்க கட்டிட்டு வந்து உனக்கு காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த மூஞ்ச பார்த்தாலே டவுட்டா இருக்கு. என்ன டவுட் உனக்கு? இந்த மூஞ்ச வச்சுட்டு தானடா என்ன இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஹே, நீ இப்படி சொல்லிட்ட. ஏன் நீ இதெல்லாம் சொன்ன? உன் மூஞ்ச பார்த்து லவ் பண்ணல, உன் மனசை பார்த்து தான் லவ் பண்ணின்னு சொன்ன. ஐயோ, எப்படிடா இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் தானா வரும். பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் மூஞ்ச எப்படி வச்சுக்கோ. இங்க பாரு, நான் சாரி கட்டிட்டு வருவேன், நீ எதாவது என் பக்கத்துல வந்து ஆரம்பிச்ச அப்புறம் நானே எங்க மாமாக்கு நம்பருக்கு லொகேஷனை சென்ட் பண்ணிட்டு என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். அப்போ கண்டிப்பா உங்கள் மாமாக்கு லொக்கேஷன் அனுப்பி உன்னை கூட்டு போக சொல்லிடுவோன்னு நினைக்கிறேன். நீ என்ன பிளான் பண்ற? நான் எதுவும் பிளான் பண்ணல, நீ பண்றத பார்த்தா நீ தான் ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. நான் போய் சாரி கட்டுறேன். இதுக்கு மேல கொஞ்ச நேரம் இங்க இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி நானே ஏதாவது பிளான் பண்ணிடுவேன் போல. நான் போறேன். சொல்லு மச்சான். டேய் மச்சி, நம்பர் அமிச்சிட்ட பேரு. தேங்க்ஸ்ரா. ஓகேடா ஓகேடா. யாரு? ஹலோ, நீங்க கையிலையும் குரு தானே தேடிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரு? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, அவங்க இருக்கிற லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். டேய், நீ யாரா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்க. அந்த லொக்கேஷன் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டோர் நம்பர் 5. டேய், ஃபஸ்ட்டு நீ யாரா? நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், போய் பாருங்க. ஹலோ ஹலோ, சாரி கட்டிட்டேன் போதுமா? எப்படி செம்மையா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிட்டு இருக்க? இல்ல, நானும் இதே ட்ரெஸ் தானே ரெண்டு மூணு நாளா போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி வேற ஏதாவது மாத்தலாம்னு உள்ள போய் பார்த்தா இந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு. அதான் மாத்தின. இப்ப ஓன் ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி என் ட்ரெஸ்ஸும் மாறிடுச்சுல?
நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியல. கன்ஃபார்ம் நீ தான் ஏதோ பிளான் பண்ணியிருப்ப. நான் போய் சாரிய மாத்திரம்ப்பா. டேய், நீ எப்பட உள்ள வந்த? ஆக்சுவலா பசங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். டேய், என்னடா ஆச்சு? எவனே தெரியல டேடி. ஃபோன் பண்ணி கையில குரு எங்க இருக்காங்க எனக்கு தெரியும், லொகேஷன் அமுச்சுறேன்னு சொல்றான். லொகேஷன் கூட அனுப்பிட்டான் டேடி. நான் தான் சொன்னல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குன்னு. குரு கிட்ட வராத. வந்தா என்ன பண்ணுவ? நேரம் வந்துருச்சு ரோஹித், காரடு.